நீயில்லாத நாளல்ல நாளாகுமா, நீயில்லாத வாழ்வல்ல வாழ்வாகுமா. நீதிமொழிகள் 3:11 வாசிக்கு பார்க்கலாம். என் மகனே, நீ கர்த்தருடைய சுற்றியை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். ஒரு தகப்பனை போல அன்பு கூர்ந்து அந்த அன்பின் வெளிப்பாடு தான், அன்பின் அடையாளம் தான் கண்டிப்பதும் சிட்சிப்பதும் தண்டிப்பதும். ஒரு தகப்பனை போல ஆண்டவர் நடத்துகிறார். நாம் தவறும் பொழுது, பாவம் செய்யும் பொழுது, மீறும் பொழுதெல்லாம் முதல்ல கண்டிக்கிறார், உணராத பொழுது சிட்சிக்கிறார், அதிலேயும் செவி கொடுக்காத பொழுது அவர் தண்டிக்கிறார், நம்மை நஷ்டப்படுத்துகிறார், படுத்த படுக்கையில் விடுகிறார், மருத்துவ செலவு வருது, கோர்ட்டு கேஸ் செலவு வருது, ஆக விபத்து நடக்கிறது. இது எதுக்குமே செவி கொடுக்கலன்னா விட்டுருவார், அவர் போகட்டும்னு சொல்லி. ஆண்டவர் வந்து சிட்சித்து சேர்த்துக் கொள்ளுற மனுஷன் பாக்கியவான். இவன் எக்கேடு கேட்டு போட்டு விட்டுறாரு பாருங்க, அதான் ஃபைனல். பாதுகாப்பே கிடையாது நமக்கு, அந்த ஸ்டேஜுக்கு நம்ம போகக்கூடாது. அதுக்கு முன்னமே நம்ம ஒப்பு கொடுத்து மறுபடி பலிபடுத்தி வந்துடணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக வாலிபர்களை பார்த்தீங்கன்னா எதுக்குமே செவி கொடுத்து கிடையாது, தொடர்ந்து பாருங்க என்னத்தான் சொன்னாலும் கீழ்ப்படுத்து கிடையாது. ஆனால் ஒரு நேரம் வரும், கைவிட்டுருவார். அந்த ஸ்டேஜ் நம்ம போகக்கூடாது. தண்டனையிலே மிகப்பெரிய ஒரு தண்டனை, இவன் அவனவன் வழியில போகட்டும் விடுறாரு பார்த்தீங்களா, அதுதான் பெரிய தண்டனை தேவ பிள்ளைகளுக்கு. அதுக்கு பதிலாக சிட்சித்து அவ்வப்போது சேர்த்துக் கொள்வதே நமக்கு பாக்கியம். ஆமென். 32 வாசித்திருக்கிறோம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணவைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டாலுடைய உன் கிட்ட சேராத புத்தியில்லா குதிரை போலவும் கோவிலர் கழுதை போல இருக்க வேண்டாம். அர்த்தம் என்ன? நீங்கள் பிள்ளைகளா இருந்தா நான் உங்களுக்கு தகப்பனா இருப்பேன், இல்லைன்னா ஒரு மிருகத்தை போலத்தான் நடத்துவங்கிறார். வாலிபு தம்பி, வாலிபு தங்கச்சி கர்த்தனுக்கு சொல்லுகிறா, பாவத்தை வந்து அற்பமா நினைக்காத, அது பயங்கரமானது. சிம்சோனை போல விளையாடக்கூடாது நம்ம. இன்னைக்கு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் வச்சு விளையாடுறாங்க நிறைய பேர், அதை குறித்து பயமே கிடையாது அநேகருக்கு. உண்மையான கத்திரி பிள்ளைகளே, அவர் நல்ல பிள்ளைகளாய் கீழ்ப்படிந்த மக்களாய் அவர் சிட்சிக்கும் பொழுது, தண்டிக்கும் பொழுது, கடிந்து கொள்ளும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி அவரை நாம் மண்டிக் கொள்வோம். அந்த வளையத்துக்குள்ளே நாம் இருந்து கொண்டால் அது நமக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென்.